ஆஸ்திரேலிய அணியை ஒத்த ஆளாக மிரட்டிய தமிழன் அஸ்வின் 7 ஓவரில் போட்டியை முடித்து சாதனை. அதாவது இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரானது நெருங்க நெருங்க அது குறித்த பேச்சுகளும் வாக்குவாதங்களும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. 4 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரானது பிப்ரவரி 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக கடந்த 1ஆம் தேதி என்றே இந்தியாவிற்கு வந்துவிட்ட ஆஸ்திரேலியா வீரர்கள் வலை பயிற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து நட்சத்திர வீரர் ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் பேட்டியளித்த நிலையில், 2017ஆம் ஆண்டு இந்தியாவில் நடந்த பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் போது பயிற்சி போட்டிக்காக பச்சை பொருட்கள் நிறைந்த பவுன்சர் பிச் கொடுக்கப்பட்டது. ஆனால் நிஜ போட்டியின் போது முற்றிலும் மாறாக ஸ்பின்னுக்கு ஏற்ற பிச்சுகள் இருந்தது. இந்த முறையும் இந்தியாவிடம் நம்பிக்கையையும் நியாயத்தையும் எதிர்பார்க்க முடியாது என்று கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் இதற்கு அஸ்வின் அவர்கள் பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து பேசியுள்ள அவர், ஆஸ்திரேலியா பயிற்சி போட்டியில் விளையாடாதது புதிய விஷயம் ஒன்று அல்ல. இந்திய அணியும் தன் அயல்நாட்டு சுற்றுப்பயணங்களின் போது பயிற்சி போட்டிகளை ரத்து செய்திருக்கிறது. நிறைய போட்டிகள் அடுத்தடுத்து இருப்பதால் பயிற்சி போட்டிக்கான நேரம் தற்போது கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. இந்த நிலையில்தான் முதல் டெஸ்ட் போட்டியானது வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில், அதற்கு முன்னதாக 2 நாட்கள் கொண்ட ஒரு டெஸ்ட் போட்டி என்ற பயிற்சி போட்டியிலும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா வீரர்கள் தற்போது விளையாடியுள்ளனர். அதில் நேற்று காலை தொடங்கிய போட்டியில் டாஸை வென்ற ஆஸ்திரேலியா அணியானது தவறுதலாக இந்த முறை பவுலிங்கை தேர்வு செய்து களமிறங்கியது. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய இந்திய அணியில் சப்மன் கில், விராட் கோலி, ரோஹித் அதிரடியால் 398 ரன்களையும் எட்டியது. அதன் பின் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு போட்டியை இந்திய அணி டிக்ளேர் செய்தது. அதன் பின் களமிறங்கிய ஆஸ்திரேலியா அணியானது 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் வெறும் 186 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் 212 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. என்னதான் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் நம்ம தமிழக வீரர் அஸ்வின் அவர்கள் ஒரு தரமான சாதனையை படைத்துள்ளார். அதாவது வெறும் 7 ஓவர்கள் வீசி 15 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 8 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி ஆஸ்திரேலியா அணியை ஆட்டம் காணும் செய்துள்ளார். அஸ்வினின் இந்த ஓவர்கள் தான் இந்தியாவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் அமைந்தது. அதே போல இந்த பயிற்சி போட்டிகள் 2 நாட்கள் கணக்கீடின்படி நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.